वेलकम टू सुभाषा रो चैनल इनकी नम्म चैनल पाकपो पेंडास फ्लावर एप्पडी वन वीकलिए नम्म पुदुसा प्रोपगेट पन्नी पदिगम एडुक्कलाम अप्पडिंगरत वंदु पाक्कलाम இந்த ஃப்ளவர் பிளான்ட்டை எப்படி நம்ம கேர் பண்ணணும்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த வீடியோவை பார்க்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க லிங்கை வந்து ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். பொதுவாக பதிகம் எடுக்கிறதுக்கு நல்லா முற்றின கம்பாக வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வேர் வந்து சீக்கிரமாக வரும். அதே மாதிரியே மண்ணும் நல்லா உதிரிய உதிரியாக இருக்கக்கூடிய மண்ணாக இருக்கும்படியாக பார்த்துக்கோங்க. நல்லா களி மாதிரி உள்ள மண்ணாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு 1 மந்த் வரைக்கும் டைம் எடுத்துக்கும். நீங்கள் வந்து மண் உங்கள்கிட்ட நல்ல மண்ணாக இல்லை அப்படின்னா ஒரு 50% கொக்கோ பீட் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் பதிகம் வந்து வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி கிடைமட்டமாக வரக்கூடிய நம்ம இந்த கம்பை வந்து பதிகம் வைக்க போகிறோம். ஸோ நீங்கள் பதிகம் வைக்கிறதுக்கு முன்னாடி எந்த இடத்த நீங்கள் மண்ணுக்குள்ளே வைப்பீங்களோ அந்த இடத்துல மேலே இருக்கக்கூடிய தோலை வந்து கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுக்கும்போது இந்த இடத்துலேருந்து வேர்கள் வந்து 1 வீக்கில் வரும். இல்லை நம்ம அப்படியே வச்சோம் அப்படின்னா 1 ஆர் 2 மந்த்ஸ் வந்து டைம் எடுத்துக்கும். ஸோ இந்த மாதிரி கிளையை வந்து ரெடி பண்ணதுக்கப்புறமா நீங்கள் மண்ணில் பதியும்படியாக வந்து கிளையை வச்சுக்கோங்க. இதில் முடிஞ்ச அளவு மேலே வந்து மண்ணை போட்டு மூடிக்கோங்க. நம்ம வந்து கிளை வந்து செடியில் ஜாயிண்ட் ஆகி இருக்கிறதுனால உடனடியாக பதிஞ்சு மண்ணில் நிற்காது. ஸோ நீங்கள் வெயிட்டுக்கு ஒரு சின்ன கல்லை வந்து வச்சுக்கலாம். நீங்கள் கல் வச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி இந்த கிளை வந்து மேலே எழும்பி வராது. இந்த மாதிரி வெயிட்டாக நம்ம கல் வைக்கும்போது அந்த கிளை வந்து மண்ணோட படிஞ்சிருக்கும். ஸோ உங்களுக்கு சீக்கிரமாக வேர் வந்து விடும். இது நம்ம அசையாதவாறு பார்த்துக்கணும். அசையும் போதும் வேர் வந்து விடுறது குறையும். அதே மாதிரி நீங்கள் பெரிய செடிக்கு எப்போ தண்ணி கொடுக்குறீங்களோ அந்த டைம் இந்த செடி கிளையும் நனைகிற மாதிரி தண்ணி வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. நீங்கள் பொதுவாக கட்டிங்ஸ் வச்சு ஒரு செடியை வந்து எடுப்பீங்க அப்படின்னா அதில் வந்து 100% சக்ஸஸ் வந்து உங்களுக்கு கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி பதிகம் வைக்கும்போது எல்லா கம்பிலையுமே கண்டிப்பாக ரூட் வந்து வரும். அதே மாதிரி செடியும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக பெரிய செடியாக நம்ம வந்து எடுக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க அந்த செடி வந்து ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி நான் இதே மாதிரியே பதிகம் வச்சது. ரொம்ப அழகாக வேர் வந்து விட்டுடுச்சு. ஸோ நம்ம தாய் செடியிலேருந்து இதை வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம். நீங்கள் பெரிய செடியிலேருந்து கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஒரு 1 வீக் வந்து நீங்கள் உடனடியாக பாட்டு வந்து சேஞ்ச் பண்ணாதீங்க. ஒரு வாரம் அதே இடத்துலே இருக்கும்போது நிறைய வேர்கள் வந்து அது கூடவே பிடிச்சி வளர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா நம்ம இன்னொரு தொட்டிக்கு வந்து இதை மாற்றி வைக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும், ரொம்ப அழகாக வந்து வேர் வந்திருக்குது. ஸோ இந்த மாதிரி வேர் வந்ததுக்கு அப்புறமா நம்ம செடியை மாற்றி வைக்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியாக ரொம்ப அழகாக செடி வந்து வளர ஆரம்பிக்கும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு அழகான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை நன்றி.